வருகிற 6ஆம் தேதி கடலூரில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கடலூரின் மையப்பகுதியில் தேர்வு செய்யப்பட்ட இடத்திலேயே பேருந்து நிலையத்தை அமைக்க இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். வருகிற 6ஆம் தேதி கடலூரில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கடலூரின் மையப்பகுதியில் தேர்வு செய்யப்பட்ட இடத்திலேயே பேருந்து நிலையத்தை அமைக்க இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். வருகிற 6ஆம் தேதி கடலூரில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கடலூரின் மையப்பகுதியில் தேர்வு செய்யப்பட்ட இடத்திலேயே பேருந்து நிலையத்தை அமைக்க இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். பொதுமக்களின் பலத்த எதிர்ப்புக்கு இடையே குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட எம் புதூருக்கு மாற்றக்கூடாது என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கடலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக கடலூர் மாநகராட்சியின் மையப்பகுதியில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தை பொதுமக்களின் எதிர்ப்புகளுக்கு இடையில் தற்பொழுது குறிஞ்சிப்பாடி தொகுதியில் இருக்கக்கூடிய எம்புதூருக்கு மாற்றி அமைக்க முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். தற்போது அந்த எம்புதூர் பகுதிக்கு மாற்றப்படக்கூடிய பேருந்து நிலையத்தை அங்கு மாற்றக்கூடாது என்று வலியுறுத்தி அரசை கண்டித்தும் மக்கள் நலன் கருதி அதிமுக ஆட்சியின் போது தேர்வு செய்யப்பட்ட இடத்திலேயே புதிய பேருந்து நிலையத்தை அமைக்க வலியுறுத்தியும் கடலூர் மாநகராட்சியில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடுகளை உடனடியாக சீர் செய்ய வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் வரும் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் கடலூர் மாநகராட்சி தலைமை அஞ்சல் நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கடலூர் மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் நடைபெறும் என்றும் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை மூலமாக தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.